वेलकम टू बायोलॉजी ईसी चैनल उंगले अन्पुडन वरवेरिक्किरदु फर्स्ट ऑफ ऑल थैंक्स फॉर सब्सक्राइब माय चैनल सो नीगे 11th 12th बायोलॉजी स्टूडेंट इरुंदा 10th बायोलॉजी इदुल एदा डाउट इरुंदा एंगलोड चैनल इरुंदु उंगलो डाउट ईसियान मेथड नांग वंदु रेक्टिफिकेशन पण्ण मुडियुम सो अदु मट्टुम नीगे वंदु बायोलॉजी ईसिया सेंटम एडुक्कणुमना एलिय वळियिल मिग एलिमையான முறையில சொல்லி தரோம் सो அதனால வந்து நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பிறகு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் सो बायोलॉजी ईसिंग चेनल नहीं सो नाम पाक टापिक इंट्रस्टिंग जुवालजी और फाइव मार्क क्वेश्चन पाकपर सो क्वेश्चन अनलोकस स्ट्रक्चर्स अनलोकस स्ट्रक्चर्स कॉन्सेप्ट इज वेरी इंपॉर्टेंट ओके सो द ऑर्गन्स हैविंग डिफरेंट स्ट्रक्चर वे स्ट्रक्चर वे साइज़ आना फंक्शन इज सेम analogous structures எப்படி சார் பாசிபிளா அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ தி ஆர்கன்ஸ் ஹேவிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் டிஃபரண்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பட் தி பேட்டர்ன்ஸ் பட் சிமிலர் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுவோம் சிமிலர்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்து ஒரே மாதிரியே ஃபங்க்ஷன் பண்ண போறோம்ல அந்த நிகழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா analogous structureங்கறாங்க ஹியர் தி டம் இஸ் ஏ analogous structures சரி சார் அப்ப analogous structure என்னன்னு சொல்லியாச்சு அதாவது different structure ஆ இருந்து same function ஆ இருந்தினா அது வந்து analogous structures homologous structure னு கொடுத்திருப்பேன் அந்த வீடியோ பாத்துக்கங்க அங்க எப்படின்னா opposite ஆ இருக்கும் அது same structure ஆ இருக்கும் different function ஆ இருக்கும் ஓகேங்களா அதுதான் சொல்றாங்க homologous structure அப்படிங்கிறது ஒரு 5 mark questions தான் சரி எக்ஸாம்ல என்ன சார் அப்படினா பாருங்க for example இந்த wings wings னா உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பறக்கும் பதிலா ஒரு இறக்கை இறக்கைய தான் wings ங்கறாங்க இந்த பறக்கக்கூடிய பகுதி flap அடிச்சிட்டே இருக்கும்ல The wings of the birds and insect are different structurally. அப்ப நீங்க பூச்சியை பாத்துங்க birds க்கு பாருங்களே birds க்கு wings பாருங்க எப்படி நல்லா அப்படியே விரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து insect பாத்தீங்க ரொம்ப குட்டியுண்டா இருக்கு ஒரு ஒரு கவர் மாதிரி இருக்கும் தின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப birds க்கு இருக்கா அடிச்சிட்டு பறக்குற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பாடி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப இது வந்து birds க்கு உள்ளது ओकेजापल The wings of birds and insects are different structurally. இப்ப இது வந்து सपोज இது ரவுண்டா இருக்கலாம். சோ இது வந்து என்னங்களா ஒரு இந்த மாதிரி wings இப்படி இருக்குன்னு சொல்றேன். பறக்கிறது அந்த மாதிரி. ஓகே. Birds and insects are different structurally but perform the same function. ஒரே ஃபங்ஷன் தான் பண்ணுது. புச்சுக்கு என்ன பண்ணுது அது? அடிச்சு பறக்க ஃப்ளாப் பண்ணி என்னது? ஃப்ளை பண்ண யூஸ் ஆகுது. ஃப்ளைட். ஓகேலா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஃப்ளைட். ஒன் ஆஃப் தி ஃப்ளைட் மாதிரி என்னது? பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி birds க்கு என்ன ஆகுது? இட் கேன் ஈகிள்ல நல்லா ஹையஸ்டா பறக்க முடியலா அதுக்கு என்னது இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஹைட் ஆஃப் தி ஸ்கை அதுக்கு யூஸ் ஆகுது ஓகே அப்ப ரெண்டுமே என்னது சேம் ஃபங்க்ஷன் தான் இப்போ ஸ்ட்ரக்சரலி பட் பெர்ஃபார்ம் தி சேம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளைட் ஃப்ளைட்ங்கிறது வேற சொல்றோம் தட் பிரிங்ஸ் அபௌட் தி கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன்ஸ்ங்கற கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணது அப்ப இந்த क्वेश्चंस வந்து எப்படி கேக்கலாம் அனலோகஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி क्वेश्चन கேட்பானா ரைட் எ டீடைல் அக்கவுண்ட் ஆஃப் தி கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன் சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க இப்படி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க யூ நோ வெரி வெல் அனலோகஸ் ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கே கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு விட்டுருவீங்க சோ அதனால வந்து இன்டைரக்டா क्वेश्चन கேட்டாங்க யூ ஹேவ் டு பிளான் டு ரைட் தி சென்டம் ஃபார் தி பயாலஜி அப்படிங்கறதை சொல்றேன் சோ अदर எக்ஸாம்பிள் ஆஃப் தி அனலோகஸ் ஆர்கன்ஸ் இன்क्लूड தி ஐஸ் ஆஃப் தி ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் ஐ பாருங்க எப்படி இருக்கும் ஒரு ரவுண்டா இருக்கும் சோ அண்ட் மேமல்ஸ் ஐ அப்ப ரெண்டு ஐயும் டிஃபரண்டா இருந்தாலும் சேம் ஃபங்க்ஷன் தானே பாக்குறது தானே யூஸ் ஆகுது ஓகேலாம் நெக்ஸ்ட் பாருங்க தி ஃப்ளைட்லெஸ் ஆஃப் தி பென்குவின்ஸ் ஃப்ளைட்லெஸ்ஸா இருக்கு அந்த ஃப்ளைட்லெஸ் இருக்கு அண்ட் டால்பின்ஸ் அப்ப பாருங்க பென்குவின்ல எப்படி இருக்கும் பாருங்க டால்பின்ல இருக்குன்னு இருக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷனா இருக்கா ஆனா ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனா இருக்குங்கல ஓகேலாம் அத எடுத்து பாருங்க லாஸ்ட் வரும் பிளான்ட்க்கு என்னது இந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து இருக்கு சோ அப்ப பாருங்க தி ரூட் மாடிஃபிகேஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது என்னன்னா ரூட்ங்க
அது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சொல்றது அது ரூட் பட் பொட்டேட்டோ ஐசியா ஸ்டெம் அதனால நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஸ்டெம்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா பொட்டேட்டோ சொல்றாங்க அப்போ பொட்டேட்டோங்கிற ஸ்டெம் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிற ரூட் இதனால ஞாபகம் வச்சுங்க அப்போ ரெண்டுமே எங்க இருக்கு மண்ணுக்கு கீழே தான் இருக்கு இந்த சாயில் ஓகேங்களா இந்த சாயில என்ன பண்ணுது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது சேம் ஃபங்க்ஷன் தானே டிஃபரெண்ட் ஆர்கனா இருந்து சேம் ஃபங்க்ஷன் பண்ணுது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ஆஃப் த டிஷ்யூ ஓகேங்களா அப்படிது இந்த போத் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுதுங்களா அப்ப இது எல்லாமே எக்ஸாம்பிள் பாருங்க அனலோகஸ் ஸ்ட்ரக்சர் அனலோகஸ்னா ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் ஆர்கனா இருந்து சேம் ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதா அந்த கான்செப்ட் ஓகேங்களா சோ இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ